ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 4 நாள் தொடர்ந்து வீடியோ போகல. அது என்ன காரணம்னு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு விஷயம் தான், ஒரு நல்ல ஏர்னிங் அப்ளிகேஷன் தேடிருந்தேன், அது கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ஸ்டன்ட்டாகவே விட்ரா இருக்க மாதிரி ஒரு நல்ல ஏர்னிங் அப்ளிகேஷன் கிடச்சிச்சு. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கு சரியாகவே ஒர்க் ஆகலை, அதனால தான் இப்போ அவுட்டோரில் வந்து ஷூட்டிங் பண்ணனால இந்த ஒரு சில நிறைய வாய்ஸ் கேட்கும். அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ வந்து ஒத்து காணிச்சிங்கன்னா அந்த நாய்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. கூடிய சீக்கிரம் ஒரு புது மைக் வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணிடலாம். அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வாய்ஸ் கேட்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இனியான வீடியோ 150 ரூபாய் எல்லா யூசர்ஸும் எப்படி கிளைம் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஒரு சில மைனூட் யூசர்ஸால் வந்து பார்த்தீங்கன்னா இது கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த ஆப் மூலமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபாய் கிளைம் பண்ண முடியும். அது எந்த ஆப்னா தனி அப்ளிகேஷன். ஆல்ரெடி தனி அப்ளிகேஷன் 100 ரூபாய் கிளைம் பண்ணவங்க இந்த 150 ரூபாய் கிளைம் பண்ண முடியாது. இந்த வீடியோவும் க்ளோஸ் பண்ணிடலாம். பட் நான் ஒன்றும் அந்த கோடே போடல ப்ரோ, அந்த 100 ரூபாய் கூட நான் ஒன்றும் போடல அப்படின்னு நினைக்காதவங்க இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். உங்களுக்கு ஃபுல்லாக 150 ரூபாய் பெனிஃபிட் இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். அந்த கோடு போடாதவங்க இந்த வீடியோவை பாருங்கள், ப்ளஸ் அதை ரிஜிஸ்டர் பண்ணவங்களும் இந்த வீடியோவை பாருங்கள். அந்த ஆப்பை யூஸ் பண்ணவங்க கூட இந்த வீடியோவை பார்க்கலாம். பட் அந்த கோடு போட்டு 100 ரூபாய் நீங்கள் கிளைம் பண்ணியிருந்தீங்கன்னா தனி அப்ளிகேஷனில் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க வேணால் க்ளோஸ் பண்ணிடலாம். கேம் விளையாடி ஏர்ன் பண்ணாங்களோ இந்த வீடியோ பார்க்கலாம், ஏன்னா அவங்க கோடு போட்டுக்க மாட்டாங்க மேக்ஸிமம். இந்த வீடியோவில் எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கார்டு ஆக்டிவேட் பண்ணது மூலமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 ரூபீஸ் ஒரு ஆப்லேருந்து நம்மளுக்கு தராங்க. அந்த ஆஃபர் இன்னும் எத்தனை நாள் இருக்குன்னு தெரியல. அந்த நம்ம பார்க்கும்போது கூட அந்த ஆஃபர் முடித்துக்கணும் சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த வீடியோவை பார்த்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக எல்லோரும் சைன் பண்ணி 150 ரூபாய் எடுத்துருங்க. இது ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணாதாலும் பரவாயில்ல, அந்த கோடு போடாமல் இருக்கணும், அதுதான் முக்கியம். நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கோடு கொடுத்துருப்பேன், அது கோடு போட்டு வேலை செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோடு ஒர்க் ஆகிற மாதிரி இப்போ ட்ரிக் சொல்லித்தரேன். அதே கோடு இல்லை, இதுக்கு நம்ம ஒரு 5 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அத்தையும் நான் வீடியோ நோட்டில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே வாங்க இன்றைக்கான வீடியோவில் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவில் போனால் நம்ம டெலகிராம் உள் பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணலாம், மஸ்ட் ஜாயின் பண்ணுங்கள். இந்த ஆப் இருந்தாலும் பேஎம் ஃபோக் வந்து கொண்டு நம்ம டெலகிராம் தான் போடும். நம்ம சேனலுக்கு புதிய வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான ஆப்னா மேஜிக் பென்ற இந்த ஆப்பு. இந்த ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை நம்ம ஃபஸ்ட்டு சைன் அப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சைன் அப் பண்ணி இப்போ சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவது ஆப் லிங்காக இருக்குது. ஃபஸ்ட் ஆப் தனி ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஆப்பில் லிங்க் கொடுத்துறேன், அது லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. செகண்ட் ஆப்பில் வந்து மேஜிக் பின் அந்த ஆப்பை கொடுத்துருக்கேன். இது என்ன ஆப்புன்னு இப்போதைக்கு டீட்டெயில் சொல்ல முடியாது, இன்னொரு வீடியோ பார்த்துப்போம். இப்போதைக்கு நம்ம 150 ரூபாய் கிளைம் பண்ணது ஒன்று பார்ப்போம். ஜஸ்ட் இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷன் வந்து லாகின் கேட்பாங்க, அதை கொடுத்துருங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நியூ யூசர் இருந்துச்சுன்னா இன்ஸ்டன்ட் கிளைமிங் 100 ரூபீஸ் இருக்கும், 200. அது கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது கிளிக் பண்ணுற நீங்கள் வந்து பாருங்கள், உங்களோட நம்பர் என்டர் பண்ண சொல்லுவாங்க. உங்களோட நம்பர் என்டர் பண்ணிட்டு லாகின் கொடுத்துருங்க. உங்கள் நம்பர் என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ண சொல்லுவாங்க, லாகின் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஆப்ஷன் வந்து பாருங்கள், உங்களுக்கு ஓடிபி வெரிஃபிகேஷன் ஆகும். அதுக்கு இந்த பேஜில் வெயிட் பண்ணுங்கள். இப்போ தான் ஓடிபிகேஷன் வெரிஃபிகேஷன் வந்துச்சு, இப்போ ஆல்ரெடி கொடுத்துருங்க. இப்போ இதுக்கு டேர்ன் ஆனால் நாட்டவனு கேட்காது, நாட்டோ இல்லை உங்கள் இஷ்டம் தான், எது வேணால் கொடுத்துருங்க. இப்போ ஓகே கேட்கும், அதுக்கு ஓகே கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாருங்கள் சைன் அப் மேனுவல் லிங்க் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சைன் அப் மேனுவல் லிங்க் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் உங்களோட பேர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோட் ஆல்ரெடி அப்ளை ஆகிட்டுருக்கு, என் டிஸ்கிரிப்ஷன் இந்த கோடு கொடுத்துருக்கேன், முடிஞ்சால் போடுங்க. ஆல்ரெடி அப்ளை ஆகிடுச்சுன்னா விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹால் தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா க்ரியேட்டிங் ப்ரொஃபைல் ஆகிடும். அப்படி க்ரியேட் பண்ணுற இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் உள்ள வந்து என்ன பண்ணி தான் கேட்பாங்க, இது டிஸ்மிஸ் கொடுத்துருங்க. இப்போ உள்ள வந்து என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட் இங்கே எரன் ஆப்ஷனுக்கு பார்த்தீங்களா, அந்த எரன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கீழே சேவன் அந்த 3வது ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஃபுல்லாக அப்டேட் ஆனால் மாட்டுக்காக லேட்டாக கொண்டு விட மாதிரி இந்த சர்ச் ஆப்பில் போய் தனின்னு டைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். DHANI தனின்னு டைப் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் காட்டியிருக்கோம், இதை கிளிக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இங்கே கெட் ஃபார் 5 நீங்கள் ஒரு ஆப்ஷனுக்காக இதை கிளிக் பண்ணிங்க. இதை கிளிக் பண்ணுறோன்னே இன்டர்ஃபேஸ் எப்படி காட்டணும்னா இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும். இதில் வந்து பாருங்கள், இப்போ நம்ம 5 ரூபாய் பே பண்ணுவோம், நம்ம 150 ரூபாய் எடுத்துலாம், அதெல்லாம் நீங்கள் தெரியும். 5 ரூபாய் பே பண்ணுங்கள். இங்கே பேனு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஜஸ்ட் அந்த பே ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். பேங்க்கு யூபிஐ பேடிஎம் வாலெட் மூலமாக நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பேங்க் மூலமாக ட்ரான்சாக்ஷன் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் பேஜிங் லோடிங் ஆகிட்டு தான் இருக்குது, ஆப்பில் கொஞ்சம் அந்த நெட்வொர்க் இஷ்யூ நிறையவே இருக்குது, அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் எல்லாத்தையும் வரும். இப்போ வந்து பாருங்கள் எல்லாமே வந்துச்சு. இப்போ அந்த லிங்க் பேடிஎம் வாலெட் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் பேடிஎம் வழியாக வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்னோட பேங்க் வழியாக தான் பண்ண போகிறேன். இதில் ஃபோன்பே ஃப்ரீ சார்ஜ் நிறைய கொடுத்துருக்காங்க. யூபிஐ மேல ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட பேங்க் மூலமாக பண்ணுறேன். இப்போ ஜஸ்ட் என்னோட யூபிஐ நம்பர் என்டர் பண்ணிட்டு பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் பேடிஎம்னு கிளிக் பண்ண டேட்டா என் பேடிஎம் ஆப் ஓன் பண்ணி டேட்டா யூபிஐ வழியை நான் கொடுத்துட்டேன். இப்போ வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ட்ரான்சாக்ஷன்ல வந்துருச்சு. இப்போ அந்த வவுச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிச்சு. மேலே வந்து பாருங்கள் ரெடிம்னு ஒன்று ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த ரெடிமி நம்ம இப்போ நான் காட்ட பாருங்கள். அந்த ரெடிமி நம்ம கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணிட்டு இங்கே ஒரு கோடு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த கோடை மறக்காமல் எல்லோரும் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோடு மூலமாக தான் இப்போ நம்ம 150 ரூபாய் எடுக்க போகிறாங்க. அது எப்படின்னு பார்ப்போம் வாங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த கோடை வந்து பார்த்தீங்கனா சக்ஸஸ்ஃபுல்லாக காப்பி பண்ணிப்பீங்க. திரும்ப அந்த கோடை எடுக்கணும்னா வெயிட் பண்ணுங்க, அதை எப்படி நான் சொல்லித்தரேன். ஜஸ்ட் அந்த மேஜிக் பின் ஆப்பை நீங்கள் அந்த கோடை எடுக்கணும்னா அந்த மேஜிக் பின் ஆப்போ அது உன்னர் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி இப்போ ஜஸ்ட் அக்கௌண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இங்கே மை ட்ரான்சாக்ஷன் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வவுச்சர்னு ஒரு செக்ஷன் இருக்கும். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோடு திரும்பியும் தெரியும். ப்ளஸ் உங்களுக்கு மெசேஜ்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோடை அனுப்பிச்சி விட்ருப்பாங்க. நம்ம கோடை உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடனே வித்ரா பண்ணிடணும், இல்லை ஒரு அஞ்சு நாள் கரெக்டாக 7 நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோடை எக்ஸ்பயர் ஆகிடுன்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த கோடை அன்றைக்கே நீங்கள் வாங்கிட்டுனா கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தனி அப்ளிகேஷனை போட்டுவிட்டுருங்க. அந்த கோடி இப்போ எப்படி போடுதுன்னு பார்ப்போம். 150 ரூபாய் இன்ஸ்டன்ட்டாக என் பேங்க் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணுறேன். வாங்க வீடியோ பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சில டவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கிளியர் பண்ணுறேன். ஒரு சில புதிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. புதிய விஷயம் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த விஷயத்தில் என்ன சொல்ல வரேன்னா, தனி அப்னு என்னென்ன தெரியல ப்ரோ, நான் என்ன பண்ணதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்க இப்போ ஜஸ்ட் அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் இன்ஃபர்மேஷன் பண்ணுறேன். ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் லிங்க் தனி ஆப்போட லிங்க் இருக்கும். புரியாதவங்களுக்கு கொஞ்சம் கேட்டிங்கன்னா உங்களுக்கும் புரியதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட் தனி ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு சைன் அப் பண்ணுங்கள். சைன் அப் பண்ணது வந்து கூட பெரிய வேலை இல்லை. ஜஸ்ட் உங்கள் நம்பர் கொடுத்துட்டு பேன் கார்டு நம்பர் கேட்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதனால் பேன் கார்டு நம்பர் இருக்கவங்க பேன் கார்டு நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோக்கும் பேன் கார்டு தேவை, ஆதார் கார்டு தேவை. இது எல்லாத்தையும் நான் வீடியோ நான் சொல்கிறேன். ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு தான் இப்போ நான் இதை சொல்லியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், ரிஜிஸ்டர் பண்ணாதவங்ககிட்ட ஆதார் கார்டு பேன் கார்டு இருந்தால் கூட நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இந்த வீடியோக்கு மொத்தத்தில் ஆதார் கார்டு பேன் கார்டு தேவை. 18 வயசு மேலே இருந்தால் கன்ஃபார்ம் வச்சு நிற்பீங்க. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ ஜஸ்ட் நீங்கள் தனி ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்கள் பேன் கார்டு நம்பர் ஃபோன் நம்பர் போட்டு உள்ளே போயிடுங்க. உள்ளே போனோடனே ஃப்ரெண்ட்ஸ் உள்ள நீங்கள் சைன் அப் பண்ணிட்டு உள்ள வந்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் ஆகும். இது ஏன் கொஞ்சம் கிளியர் அடிக்கினா, நான் பிடிக்கும்போது இந்த மாதிரி இமேஜ் தான் கிடச்சி, அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இதில் இந்த ஆப்ஷனில் வந்து பாருங்கள், இங்கே வந்து பாருங்கள் ஃப்ரீ கேஷ்பேக் கார்டு 2% இங்கே ஒரு கார்டு இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இங்கே வந்து பாருங்கள் இந்த ஆப்ஷன்லேயே ஃபஸ்ட்டு இருக்குது இந்த ஃப்ரீ கேஷ்பேக் கார்டு. இந்த ஆப்ஷன் தான் இந்த கார்டை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க. ஃப்ரெண்ட்ஸ், புது அப்டேட்னால பழைய வீடியோவில் பார்த்தாலும் ஒரு ப்ரோஜன் இல்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புது அப்டேட்னாலும் இதை கொஞ்சம் பார்த்துங்க. நான் சரியாக வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி கிடைக்கல. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஆப் ஓன் பண்ணி சைன் அப் பண்ணணும்னு உள்ள இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ரீ கேஷ்பேக் கார்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி இப்போ வீடியோவில் நான் கிளாரிட்டியாக காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜஸ்ட் 2% கேஷ்பேக் கார்டை நான் கிளிக் பண்ணுறேன். வீடியோ கொஞ்சம் தெளிவாக தெரியணும்னா வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். ஒரு 48p குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் தெரியும். இப்போ அந்த கோடை ஜஸ்ட் காப்பி பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃப்ரீ கேஷ்பேக் கார்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் காட்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோடை ஜஸ்ட் காப்பி பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஃபுல்லாக கோடை பேஸ்ட் பண்ணுறேங்க, வெயிட் பண்ணுங்க. இப்போ நான் பேஸ்ட் பண்ணுறேன். மேலே அந்த பேஸ்ட் ஆப்ஷன் வந்துச்சு. அந்த பேஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நான் வெரிஃபைன்றவங்க ஒரு ஆப்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த வெரிஃபை பட்டனை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுறீங்க வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரொமோ கோட் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லாக இங்கே வந்தோடனே கெட் ஃப்ரீ கார்டு நவுன் இங்கே ஒரு ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணுங்கள். வெயிட் பண்ணுங்கள். எனக்கு ரெண்டாவது வட்டி பார்த்தீங்கன்னா உள்ளே எஸ்ன்னு போய் திரும்பி வந்து வெளியே எஸ்ன்னு வந்துச்சு. நீங்கள் திரும்பி அந்த ப்ரொமோ கோட் அப்ளை சக்ஸஸ்ஃபுல்லாக இருங்க, இல்லைனா திரும்பி அந்த கோடை கொடுத்து வெரிஃபை கொடுங்க. ஆல்ரெடி ப்ரொமோ கோட் அப்ளை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஜஸ்ட் நான் கெட் ஃப்ரீ கார்டு நவுன் கொடுத்துருக்கேன். நான் வீடியோ கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் வச்சிருக்கேன், நீங்களும் அதே மெஷினில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இடத்துல வந்து பாருங்கள் உங்களோட ஆதார் கார்டு தேவைப்படும். ஜஸ்ட் உங்களோட ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு ஒரு நம்பர் இங்கே என்டர் பண்ணணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கேப்சா கொடுத்துருவோம். அந்த கேப்சாவை என்டர் பண்ணிட்டு ஜென்ரேட் ஆதார் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஆதார் கார்டு ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். ஆதார் கார்டு கொடுக்கும்போது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துட்டு போகிறேன். அந்த ஓடிபியை இங்கே என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டோன்னே உங்களோட ஆதார் கார்டில் இருக்க பார்த்தீங்களா இயர், அதாவது பட் டேட் ஆஃப் பர்த்தோட இயர். இப்போது நான் 2002னா அந்த 2002 கீழே கொடுத்துருங்க. நீங்கள் எந்த இயரோ அந்த இயர் கொடுங்க. டேத்து மந்த்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்கல, வெறும் வருஷத்தை வண்டி தான் கேட்குறாங்க. அந்த வருஷத்தை கொடுத்துட்டு அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுற இடம். நீங்கள் மிஸ்டராக மிஸ்ஸஸாக உங்களோட இமெயில் ஐடி, நீங்கள் மேலாக ஃபீமேலாக உங்களோட பேன் கார்டை இங்கே நம்பரை இன்னொரு வாட்டி என்டர் பண்ண சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொமோ கோடுன்ற ஆப்ஷன்லாம் இன்னொரு வாட்டி அந்த கோடு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணுங்கள், ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி காட்டுறேன். உங்களோட ஃபுல் டீடைல்ஸ் என்டர் பண்ணி கீழே வந்து பாருங்கள் அதே மாதிரி அந்த கோடு கொடுத்துருப்பா என்ட்ரியாக ப்ரோமோ கோட்னு. அந்த கோடை திரும்பி இங்கே பேஸ் பண்ணி வெரிஃபை பட்டன் கொடுத்து ப்ரோமோ கோடை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்டிவேட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டிங் பேஜில் கொடுத்து பார்த்தீங்களா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அந்த ப்ரோமோ கோடை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடுங்க. இப்போ வந்து பண்ணிட்டு இப்போ நான் கண்டினியூ கொடுக்குறேன். ஓகே, மேலே ஒரு ஆப்ஷன் பண்ணலாம், வெயிட் பண்ணுங்கள், இதே பண்ணிவிடுவோம். எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்தோன்னே இப்போ வந்து பண்ணேன். இப்போ நான் கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தா செல்ஃபி வேஷு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமரா கண்டினியூ ஆப்ஷனுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமரா டேரெக்டாக ஆன் ஆகிடும். இங்கே ஆதார் கார்டில் யாரோட ஃபோட்டோ இருந்துச்சோ அதே ஃபோட்டோவை நீங்கள் செல்ஃபி ஃபோட்டோ எடுக்கணும். ஜஸ்ட் அந்த பட்டன் கொடுத்து செல்ஃபி ஃபோட்டோ எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். செல்ஃபி ஃபோட்டோ எத்தனை எப்படி இருக்குன்னு கரெக்டாக வெயிட் பண்ணுங்கள். அந்த கேமரா நடுவில் ஏதாவது கிளிக் பண்ணால் டேரெக்டாக உங்கள் கேமரா ஆன் ஆகிடும். அதுக்கப்புறம் அலோ அலோன்னு கேட்கும், ரெண்டு வாட்டி அலோன்னு கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணுங்கள். அதையும் காட்டுறேன். இங்கே வந்து பாருங்கள் இது மாதிரி அலோ அலோன்னு கேட்கும், ரெண்டு வாட்டி அலோன்னு கேட்கும். அந்த அலோ பட்டன் கொடுத்து நீங்கள் வந்து பாருங்கள் செல்ஃபி ஃபோட்டோ ஆதார் கார்டில் யார் இமேஜ் இருக்கோ அந்த இமேஜை ஃபோட்டோ எடுத்துங்க. அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து கண்டினியூ கீழே கேட்கும், அந்த கண்டினியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க.
அந்த கண்டினியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஆப்ஷன் வந்து போகிறோம், உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் என்டர் பண்ண சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட எந்த பேங்க் அக்கௌண்ட் இருக்கும், எந்த பேங்க் அக்கௌண்ட் வேணால் நம்ம என்டர் பண்ணிக்கலாம். பேர் எல்லா பேங்க் அக்கௌண்ட்டும் நான் செக் பண்ணேன், எல்லா பேங்க் அக்கௌண்ட்டும் இருக்குது. ஓகே, பேங்க் அக்கௌண்ட் என்டர் பண்ணி கீழே வந்து பாருங்கள். அடுத்த பேஜில் வந்து பார்த்தா இதான் முக்கியமான ஆப்ஷன், ஆக்டிவ் ஃப்ரீ ஒன்லி கேஷ் பேக்னு கீழே இருக்குது பார்த்தீங்களா, அது ஒன்றி கிளிக் பண்ணுங்கள். மேலே இருக்கிற 5000 கிளிக் பண்ணவே கூடாது. ஆக்டிவ் ஒன்லி ஃப்ரீ கேஷ் பேக் கார்டை கிளிக் பண்ணி இங்கே வந்து பாருங்கள். ஆக்டிவ் நியூ டிஜிட்டல் கார்டுனு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுங்கள், இப்போ ஜஸ்ட் வந்து பாருங்கள் ஆக்டிவ் நியூ கேஷ்பேக் கார்டை கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து பாருங்கள் ஒரு பின் என்டர் பண்ண சொல்லுவாங்க, ஒரு 4-digit பின்னு. உங்களுக்கு எந்த பின்னு தேவையோ அந்த பின் என்டர் பண்ணிங்க. திரும்பி வந்து பாருங்கள் அந்த பின்னை இன்னொரு வாட்டி ரெண்டாவது வாட்டி என்டர் பண்ண சொல்லுங்கள், 4-digit பின்னை. திரும்பி அதை என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தா, கன்ஃபார்ம் கொடுத்தோன்னே இங்கே வந்து பாருங்கள் கார்டு சக்ஸஸ்ஃபுல்லி ஆக்டிவேட்னு வந்துச்சு. இப்போ உங்களுக்கு வந்து பாருங்கள் இந்த கார்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகிடுச்சு. மை கார்டு மூணாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கார்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும். இங்கே வந்து பாருங்கள் மை கார்டில் வந்து பாருங்கள் உங்களோட கார்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ 150 ரூபா நம்மளுக்கு எவ்வளோ நேரத்தில் தரங்கன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வாட்ஸ்அப்பில் நம்மளுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருவாங்க, தனியாக அப்போ ஆட் பண்ணுறாங்கன்னு பார்க்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்து பண்ணால் 150 ரூபா உங்கள் வாலெட்டில் ஆட் பண்ணுறோம். வாட்ஸ்அப்லேருந்து அவங்க தரப்புலேருந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்க, ப்ளஸ் தனி ஆப்லேயே போய் நான் பார்த்தேன், கேஷ்பேக் ரிசீவ் டு 115 வந்துருச்சு. இப்போ தனி ஆப் நான் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கரெக்டாக 10 நிமிஷம் நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி டைம் கூட நோட் பண்ணிக்கலாம், 150 ரூபா ஆட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தனி ஆப்பில் இருக்கிற 150 ரூபாவை நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் எப்படி ஆட் பண்ணுன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து போனால் பேடிஎம் ஆப் தேவை, பேடிஎம் ஆப் இன்ஸ்டால் பண்ணால் ஜஸ்ட் ப்ளே ஸ்டோர் இன்ஸ்டால் பண்ணிங்க, இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணுறோடனே மேலே வந்து பாருங்கள் அந்த சர்ச் பட்டன் கொடுப்பாங்க, அந்த சர்ச் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ரெண்ட்டுன் டைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். REENT ரெண்டுன்னு டைப் பண்ணிங்கன்னா இங்கே கீழே வந்து பாருங்கள் ரெண்ட் பேமெண்ட்னு இங்கே ஒரு ஆப்ஷன் காட்டும், அந்த ரெண்ட் பேமெண்ட்டை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ண இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தா இந்த மாதிரி தான் காட்டும். ஏன் இந்த பேஜ் என்னால் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண முடியலன்னா அந்த செக்யூரிட்டிஸ்னால வந்து பார்த்தா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண முடியல, அதனால் இப்போதைக்கு இமேஜை தான் காட்ட முடியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த பேஜில் வந்து பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி தான் காட்டும், அந்த ரெண்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜில் இருந்தால் தான் காட்டும். இதில் UPI ID பேங்க் அக்கௌண்ட் என்டர் பண்ண சொல்லுங்கள், உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை என்டர் பண்ணிங்க. UPI ID நான் என்டர் பண்ணேன், பட் எல்லா கடையும் பேங்க் அக்கௌண்ட் தான் இருக்கும். UPI ID எப்படி இருக்குதுன்னு ஒரு சிலருக்கு தெரியாது, அதனால் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிங்க. இங்கே உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், IFSC கோடு, உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு, மொபைல் நம்பர் என்டர் பண்ண அது ஆப்ஷனல் தான். மொபைல் நம்பர் என்டர் பண்ண தேவையில்லாதவங்க என்டர் பண்ண தேவையில்லை. கீழே அந்த ப்ரொசீஜர் ஆப்ஷன் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ண நீங்கள் வந்து பாருங்கள் 150 ரூபீஸ் உங்கள் தனி ஆப்லேருந்து நீங்கள் எடுக்க போகிறீங்க. ஜஸ்ட் அந்த 150 ரூபீஸை கிளிக் பண்ணிங்க, எவ்வளோ என்டர் எவ்வளோ வேணுமோ அதை என்டர் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 150 ஃபுல்லாக எடுக்க போகிறோம், நீங்கள் வேணும்னா 100 ரூபா வெஸ்ட்டு கூட எடுக்கலாம். என்னோடய சஜஷன் வந்து பாருங்கள் 150 ரூபா இங்கே டைப் பண்ணிடுங்க, எவ்வளோ நம்ம எடுக்க போகிறோம் அந்த அமௌண்ட்டை ஃபுல்லாக டைப் பண்ணிட்டு இங்கே வந்து பாருங்கள். இங்கே கிரெடிட் கார்டு ஆப்ஷன் இங்கே இங்கே ஒரு ஆப்ஷன் பாருங்கள் லாஸ்ட்டாக இல்லை, இங்கே வந்து பாருங்கள் கிரெடிட் கார்டு ஆப்ஷன். இந்த கிரெடிட் கார்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணோன்னே அது கிரெடிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் காட்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர், மந்த்து, இயர், இதெல்லாம் நான் எங்கே போய் எடுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் உங்களோட தனி ஆப் ஓப்பன் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். தனி ஆப் ஓப்பன் பண்ணி இங்கே வந்து பாருங்கள் மை கார்டுக்கு தேர்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த மை கார்டு கிளிக் பண்ணிங்க உங்களோட கார்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் காட்டுவாங்க. உங்களோட கார்டு நம்பரு, மந்த்து, இயர், CVV நம்பர் மூணுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மை கார்டு ஆப்ஷனில் இருக்குது. இந்த மை கார்டு ஆப்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கே ஃபுல்லாக என்டர் பண்ணிட்டீங்க. பே நவுன்னு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பே நவ் பண்ணிட்டு கரெக்டாக ஒரு 10 செகண்ட் அதே பேஜில் வெயிட் பண்ணுங்கள். எக்காரணத்தை கொண்டு பேக் பட்டன் கிளிக் பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 செகண்ட் அதே பேஜில் வெயிட் பண்ணிட்டீங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து பண்ணால் அடுத்த செகண்டே பேமெண்ட் ரிசீவ் பண்ணுறாங்க. இப்போ பேமெண்ட் ப்ரூஃப் நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது எனக்கு பேமெண்ட் இன்ஸ்டண்ட்டாக ரிசீவ் ஆனது நான் காட்டுறேன். ஜஸ்ட் இப்போ என்னோடய கேமரா ஓப்பன் பண்ணிக்கிறேன். அன்றைக்கே ரிசீவ் ஆன பேமெண்ட் ப்ரூஃப் ஃப்ரெண்ட்ஸ் இது. இப்போ ஜஸ்ட் அந்த பேலன்ஸ் ஹிஸ்ட்ரி நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பாருங்கள் ரிசீவ் டு பேடிஎம்னு இங்கே ரிசீவ் ஆன பேமெண்ட்டு 150 ரூபா பேடிஎம்னு கொடுப்பாங்க ஃப்ரம் பேடிஎம். ஏன்னா நம்ம பேடிஎம் ரெண்ட் மூலமாக தான் இந்த 150 ரூபா எடுத்தோம். இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். லைவ் பேமெண்ட்டையும் நான் காமிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப்பை யூஸ் பண்ணவங்க மஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா யூஸ் ரிஜிஸ்டர் பண்ணிருப்பீங்க, கோடு போடாதவங்களுக்கு தான் இந்த ஆப் மஸ்ட் யூஸ் ஆகும். இந்த வீடியோஸோட சரி இந்த ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். தனி ஆப்பு, மேஜிக் பின் ஆப், இந்த ரெண்டு ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். எல்லாரும் யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆஃபர் எத்தனை நாள் இருக்கும்னு எனக்கு தெரியாது. 5 ரூபா போகிறீங்க, 150 ரூபா எடுக்கிறீங்க. இந்த சின்ன கான்செப்ட் தனி ஆப்பில் இந்த ப்ரொமோ கோட் போடுற ஆப்ஷன் கொண்டு தான் இருக்கு. அதாவது ப்ரொமோ கோட் யார் யார் போட முடியுமோ அவங்களுக்கு கொண்டு தான் இந்த ஆப்ஷன் இருக்குது. அதனால் ப்ரொமோ கோட் போடுறவங்க கொண்டு ட்ரை பண்ணுங்கள். ப்ரொமோ கோட் இல்லாதவங்க இப்போதைக்கு யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா ப்ரொமோ கோட் போட்டு 100 ரூபா ஆல்ரெடி எடுத்திருப்பீங்க. இது வந்து பண்ணால் எடுக்காதவங்களுக்கு என்ன, உங்களுக்கு 100 ரூபா கிடைக்கும், உங்களுக்கு 150 ரூபா கிடைக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். நான் அதுக்காக எதுவும் லேட் பண்ணி நான் சொல்லலை. இது புதுசாக எங்கே வந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் சைன் அப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணாமல் இருந்தீங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா KYC கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தீங்க, அந்த கோட் போடுற ஆப்ஷன். அதனால் தான் இந்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 150 ரூபா கிடைக்கும். ப்ளஸ் இந்த மேஜிக் பின் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வவுச்சர் போயிடுச்சுன்னா ஜஸ்ட் ஒரு 3 நாள் வெயிட் பண்ணுங்கள். நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வீடியோக்கு லேட் ஆனால் அதுதான் காரணம். வவுச்சர் நான் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இல்லாதக்கப்புறம் ஒரு 4 நாள் வெயிட் பண்ணேன், 150 ரூபா வவுச்சர் கொடுத்துட்டாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு 200 ரூபா வவுச்சர் தான் இருந்துச்சு, இப்போ தான் 150 ரூபா கொடுத்துட்டாங்க. அடுத்த ஆப்ஷனில் 100 ரூபா கூட மாறலாம், யாருக்கு என்ன தெரியும் கிடையாது. அதனால் சீக்கிரமாக இன்றைக்கி பார்த்தீங்களா இன்றைக்கே ஃபுல்லாக பண்ணுங்கள். என்ன டவுட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, ஜஸ்ட் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் எல்லாத்தையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணால் புரியாதவங்க அந்த வாட்ஸ்அப்பில் வந்து கேளுங்க. எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கான்ஃபரன்ஸ் காலில் போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு சந்திப்போம், பாய்.